நேயர்களே எல்லோருக்கும் வணக்கம். இயற்கையும் நாமும், அதை பற்றி நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் இயற்கையில் எத்தனை வகையான உயிரினங்கள் இருக்கின்றன? நான் உங்களுக்கு போன சொற்பொழிவில் சொன்னேன், ஏறக்குறைய 2 மில்லியன் 20 லட்சம் உயிரினங்கள் இருக்கின்றன. 10 லட்சம் தாவரங்களாக இருக்கின்றன, 10 லட்சம் விலங்கினங்களாக இருக்கின்றன. ஸோ 2 மில்லியன். ஸோ அவற்றை எப்படி நாம் பிரிப்பது, எப்படி நாம் தெரிந்து கொள்வது, அவற்றை சரியாக புரிந்து கொள்ள பல அணுகுமுறைகள் இருக்கின்றன. ஒரு அணுகுமுறை கார்ல் லீனியஸ் என்று ஒரு விஞ்ஞானி, சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர், 17வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் அழகாக பிரித்திருக்கிறார். நாம் அனைவரும் எளிமையான முறையில் நமது பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் இருக்கின்ற உயிரினங்களை பற்றி புரிந்து கொள்ள ஒரு எளிமையான அணுகுமுறையை நமக்கு காட்டியிருக்கிறார். அதை கிங்டம் ஆஃப் லைஃப் என்று அவர் அழைத்தார். உயிரின மண்டலம் என்று அழைத்தார். அதில் 5 வகைகளை அவர் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். 1, த கிங்டம், முதல் கிங்டம் மோனரா என்று அழைத்தார். அப்படி என்றால் நுண்ணுயிரிகள், கண்ணால் பார்க்க முடியாது நுண்ணுயிரிகள், கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் நமது மண்ணில் இருக்கின்றன, இந்த பூமியில், இந்த நிலத்தில் இருக்கின்றன. அவை தான் இந்த நிலத்தை வாழ்வித்து கொண்டிருக்கின்றன, அவை தான் நமக்கு விளைச்சலை கொடுக்கின்றன. இந்த மண் என்பது ஏதோ ஒரு ஜடப்பொருள் அல்ல, மண் என்பது வாழுகின்ற ஒரு வாழ்விடம், அதிலே உயிர் இருக்கின்றது, மண்ணுக்கு உயிர் இருக்கின்றது என்பதை அவர் கண்டுபிடித்தார். ஸோ ஆகவே த கிங்டம் ஆஃப் மோனரா, நுண்ணுயிர்களுடைய மண்டலம் முதல். 2வது நுண்ணுயிர்கள் அவர் அழைத்தது த கிங்டம் ஆஃப் புரோட்டிஸ்டா என்று அழைத்தார். 2வது வகை, முதல் கிங்டம் ஆஃப் மோனரா நுண்ணுயிரிகள், 2வது த கிங்டம் ஆஃப் புரோட்டிஸ்டா. அப்படி என்றால் சிறப்பு வகை நுண்ணுயிர்கள். நம்ம வெளியே கூட பார்க்கலாம், சில நேரத்தில் பாசை அப்பேற்பட்டவை புரோட்டிஸ்டா என்று அவர் அழைத்தார். 3வது வகை த கிங்டம் ஆஃப் ஃபங்கை என்று சொன்னார். ஃபங்கி ஆர் ஃபுஞ்சி ஆர் ஃபங்கை, ஃபங்கை என்றால் காளான்கள் உலகம், காளான்கள் நாம் பார்க்கிறோம், மழை பெய்தவுடன் மறுநாள் பார்த்தால் காளான்கள் முளைத்திருக்கும், மஷ்ரம்ஸ் என்று சொல்லுகிறோம், பூஞ்சைகள், இவையெல்லாம் சேர்ந்தது தான் த கிங்டம் ஆஃப் ஃபங்காய். 4வது த கிங்டம் ஆஃப் பிளான்ஸ் என்று சொன்னார், தாவர வகைகள், நல்லா விளங்கலாம் இல்லையா. 5வது த கிங்டம் ஆஃப் அனிமல்ஸ் என்று சொன்னார், விலங்குகள் மண்டலம். ஸோ அந்த விலங்குகள் மண்டலத்தில் தான் நாம் ஒரு உயிரினம், மனிதன் அந்த விலங்குகள் மண்டலத்தில் ஒரு உயிரினமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய நான் சொன்ன மாதிரி 10 லட்சம் விலங்கினங்களில் மனிதன் ஒரு உயிரினம். நம்ம அதுக்கு மேலே கிடையாது, கீழே கிடையாது, அதுக்கு உள்ளே தான் நம்ம இருக்கும், நம்ம ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. ஸோ இந்த 5 உயிரின மண்டலங்கள் என்று அழைத்தார். ஸோ இப்போ நமக்கு நன்றாக விளங்கியிருக்கும், ஏறக்குறைய இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். நுண்ணுயிரிகள், ஏறக்குறைய 10,000 வகை நுண்ணுயிர்கள் இந்த மண்ணுக்குள்ளே இருக்குது, நம்ம பார்க்க முடியாது, நம்ம வயிற்றுக்குள்ளே கூட இருக்குது. அதில் நல்ல உயிரினங்கள் இருக்கின்றன, தீமை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் இருக்கின்றன, வைரஸ் என்று சொல்லுவாங்க. 2வது புரோட்டிஸ்டா நிறையா எனது பாசை, அதே மாதிரி அசோலா பாசை நமது வயல்களிலே பார்த்துருப்பீங்க, நெற் வயல்களிலே பார்த்துருப்பீங்க, அதுவும் ஒரு புரோட்டிஸ்டா தான். அதே மாதிரி கடலில் தான் நிறையா புரோட்டிஸ்டாக இருக்கின்றன, அவை கடல் வாழ் உயிரினங்களுக்கு உணவு தயாரிப்பவை. இப்போ நம்ம பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உணவு தயாரிப்பவை என்றால் தாவரங்கள், விளங்குச்சா. அதே மாதிரி கடலில் வாழும் மீன்களுக்கு உணவு தயாரிப்பவள் புரோட்டிஸ்டா. அதில் நிறையா இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டிஜெல்லா, சாலமோனெல்லா, டயடம்ஸ், எல்லாம் நிறையா சொல்லுவாங்க. ஸோ அது கடலில் நிறையா இருக்குது. நீங்கள் ராத்திரியில் சேட்டலைட் பிக்சர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் கடலில் மெனு மெனு மெனுன்னு
அப்படியே சீரியல் செட் பல்ப் மாதிரி இருக்கும் ராத்திரியில் பார்க்குறது, பயோ லூமின் அண்ட் க்ரீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த ப்ரோட்டிஸ்டான்றது நம்ம நிறையா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் நம்ம பாசறது பாருங்கள், பாச தொட்டியில் தண்ணி தொட்டியில் அதுதான் ப்ரோட்டிஸ்ட். அது மட்டும் இல்லை, சில மரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மஞ்சளாக தள்ளி இருக்கும், பிசினி இல்லை, பிசினி கிடையாது, மஞ்சளாக இருக்கும், அது ப்ரோட்டிஸ்டா, அந்த பட்டையை நல்லா ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டு. ஸோ அது ஒரு 3000 ப்ரோட்டிஸ்டா வகைகள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் இருக்குது. மூன்றாவது ஃபங்காயின்னு சொன்னேன், காளான்கள். எங்கே பாரு காளான்கள், காளான்கள் இல்லைன்னா செத்துப்போன மரம் அப்படியே ஆயிரக்கணக்கான வருஷமாக அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு வேறு யாருமே கிடையாது. ஸோ காளான்கள், அதாவது முதல்ல அந்த ஒரு செல்லு உயிரினத்துக்கும் மல்டி செல் உயிரினத்துக்கும் இடையில் இருக்கின்றது காளான். இந்த காளான் தான் பிரிட்ஜு மாதிரி. ஸோ நம்ம காட்டில் இருக்கக்கூடிய செத்து போனதெல்லாம் அது ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இறந்து போன மேட்டரை மீண்டும் ஆர்கானிக் மேட்டராக மாற்றிக்கிட்டு, ஆர்கானிக் மேட்டர்னால் உயிருள்ள மண்ணாக மாற்றி கொண்டிருக்கு. நம்ம மண்ணு செய்ய முடியாது, மனிதனால் மண்ணும் செய்ய முடியாது. நான் ஒரு சுற்றியும் ஒரு கல்லும் கொடுத்து முன்னால் 1000 விஞ்ஞானிகள் உட்காந்து நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, மண்ணு மாதிரி செய்வீங்க, ஆனால் அதில் உயிரினத்தை நீங்கள் எப்படி வைப்பீங்க? உயிருள்ள மண்ணாக உங்களால் செய்ய முடியாது. அது உயிரில்லாத மண்ணாக நம்ம ஏறக்குறைய விஞ்ஞானிகள் மாதிரி செஞ்சு காட்டலாமே ஒழிய, அந்த உயிருள்ள மண்ணாக செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆர்கானிக் மேட்டர், அந்த கரிம, அந்த நியூட்ரியன்ஸ் அந்த மண்ணில் சேர்க்கணும். அது இயற்கையே அழகாக செய்யுது. முக்கியமாக இந்த காளான்கள் அந்த வேலையை அழகாக செய்கின்றன, ஆர்கானிக் சாயில் அவை தயாரிக்கின்றன. ஸோ நான்காவது தாவரங்கள் நிறையா இருக்குது. நான் சொன்னேன் 1,000,000 10,00,000 தாவர வகைகள் இருக்கின்றன. அதில் பூ பூப்பவை, விதைகள் தயாரிப்பவை, விதைகள் இல்லாதவை. முதலில் வந்தது ஃபேர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரணிகள், அதாவது முதல்ல வந்தது இதுதான், இது பாசை. அந்த பாசை தான் இந்த வளிமண்டலத்தில் நமக்கு கரி வழியை தயாரித்தது, முக்கியமாக உயிர் வழியை தயாரித்தது, ஆக்சிஜனை தயாரித்தது இந்த பாசை தான். ஸோ அதே மாதிரி பெரணிகள் அதற்கு பின்னால் பரிணமித்திருக்கின்றன. அவை விதைகள் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூசி மாதிரி பரவி அவை இனப்பெருக்கம் செய்கின்றன. அதுக்கப்புறம் தான் செடிகள் பூ பூக்க ஆரம்பித்தன, காய்கள் வந்தன, கனிகள் வந்தன, கொட்டைகள் வந்தன. இப்படியெல்லாம் ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ் அண்டெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க விஞ்ஞானத்தில். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தாவரங்களுடைய வகை, அவை தான் உணவு தயாரிப்பவை. அந்த தாவரங்கள் இல்லை என்றால் உணவு சங்கிலி கிடையாது, நம்ம சாப்பாடு கிடையவே கிடையாது, உயிரினங்கள் பரிணமித்திருக்க முடியாது. ஏன்னா இந்த தாவரங்கள் தான் சூரிய ஒளியை கிரகித்து ஃபோட்டோசிந்தசிஸ் என்ற ப்ராசஸில் சர்க்கரையை தயாரித்து உணவை தயாரிக்கிறார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு திறமையான இந்த தாவர மண்டலம் 4வது வகையை சார்ந்தது. கடைசியாக விலங்கினங்கள், அதில் நிறையா இருக்குது, பல உயிரினங்கள், ஊர்வன, துள்ளுவன, பறப்பனை, நீந்துவன, நடப்பனை, பாருங்கள் எத்தனை இருக்குது. ஸோ முதல்ல வந்தது ஏறக்குறைய நான் சொன்னவங்களுக்கு வந்து நுண்ணுயிர்கள், அதுக்கப்புறம் மல்டி செல்லு, முதல்ல வந்தது ஃபிஷ்ஷன்னு சொல்லலாம், மீன் தான் முதல்ல. இந்த ஏறக்குறைய 600,000,000 60 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் மீன் வகைகள் இந்த பூமியில் தோன்றியிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து அந்த மீனினம் தவளைகளாக மாறியிருக்கிறது, துள்ளுவனவாக. ஒருவேளை கடலில் ரொம்ப விஷமாயிருக்கலாம், ஸோ அதனால் வந்து மீன்கள் வாழறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து கடலை வந்து அபேண்டன் பண்ணிட்டு நிலத்துக்கு போகணும், ஏன்னா விஷமாயிடுச்சு கடல். ஸோ அந்த மீனும் துள்ளி அந்த நிலத்தில் போய் விழுந்திருக்கு. ஸோ அப்படி தவளைகள் பரிணமித்திருக்கின்றன. அப்புறம் தவளைகள் நிலத்தில் இருக்கும்போது அவற்றுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கின்றது, ஆகவே அவை தப்பித்து கொள்ள பொந்துகளில் செல்ல அவை கற்றுக்கொண்டன. அவை தான் பாம்புகள், ஊர்வன என்று நாம் அழைக்கிறோம். அவை ஊர்ந்து ஊர்ந்து பாம்பினமாக மாறியிருக்கிறது. அந்த பாம்பினங்கள் பரிணமித்து கடைசியாக ஊர்வன வகையில் டைனோசோர்கள் தான் இந்த பூமியில் மிக பிரம்மாண்டமான ஊர்வனவாக பரிணமித்திருக்கின்றன. அதுக்கப்புறம் திமிங்கலங்கள் அதிலிருந்து வந்திருக்கின்றன, அதிலிருந்து நம்ம பாலூட்டிகள் வந்திருக்கின்றன. பாலூட்டிகள் பல வகை குரங்குகள், அதுக்கப்புறம் மனித குரங்குகள், அதுக்கப்புறம் மனிதன், இப்படியாக நமது உயிர் பரிணமித்திருக்கிறது. கடைசியாக நாம் மனிதர்களாக மாறியிருக்கிறோம். இன்றைய தினம் பரிணாமம் என்பது நம்மோடு நின்று கொண்டிருக்கிறது. ஸோ நாம் இதற்கு மேல் பரிணமிக்க வேண்டுமென்றால் நாம் இந்த இயற்கையோடு சேர்ந்து நாம் வாழ வேண்டும். இயற்கையில் சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, அந்த சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும்.
இதுவரை சட்டதிட்டங்களை கடைபிடிக்காமல் வாழ்ந்த இனம் ஒரே உயிரினம் நமது மனித உயிரினம் தான். ஸோ அதனால் தான் இங்கே பல குளறுபடிகளை நாம் உருவாக்கியிருக்கிறோம். நமது பூமியில் நிறைய உயிர்களை சாகடித்திருக்கிறோம். விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், ஏற்கனவே 30% உயிரினங்கள் அழிந்துவிட்டன. இதை விஞ்ஞானிகள் 6வது மாபெரும் பேரின உயிரழிவு என்று அழைக்கிறார்கள். ஏற்கனவே 5 உயிரின பேரழிவுகளை நாம் பற்றி அதை பற்றி நான் அடுத்த முறை நான் பேசுகிறேன். இப்பொழுது நடப்பது 6வது பேரின உயிரின அழிவு என்று விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள். ஸோ இன்றைய தினம் மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமையில் நாம் இருக்கின்றோம். இந்த அழிவுக்கு காரணம் இயற்கை சீற்றங்கள் அல்ல, எரிமலைகள் அல்ல, நிலநடுக்கம் அல்ல, சுனாமி அல்ல, விண்வெளி கற்கள் அல்ல, மாறாக ஒரே ஒருத்தர் மனிதன். விண்வெளி கல்லை விட பவர்ஃபுல், சுனாமியை விட பயங்கர பவர்ஃபுல், நிலநடுக்கம் எரிமலையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மனுஷங்கிட்ட. அப்பேற்பட்ட ஒரு அழிக்கக்கூடிய சக்தியை மனுஷன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ ஆகவே இன்றைய தினம் நாம் இயற்கையோடு நாம் வாழவில்லை, இயற்கையும் நாமும் என்ற இந்த தலைப்பில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இயற்கையும் நாமும் ஒன்றாக வாழ்ந்த மாதிரி வரலாறு இல்லை. மனிதன் தோன்றி ஏறக்குறைய 400,000 ஆண்டுகள் ஆகின்றன என்று விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லுகிறார்கள். முக்கியமாக இந்த மனித இயலை பற்றி ஆராய்ச்சி செய்த லூயிஸ் லீக்கி என்னும் பிரிட்டிஷ் நாட்டுக்காரர் அவர் சொல்லுகிறார், நாம் இந்த பூமியில் தோன்றி 400,000 ஆண்டுகள் ஆகின்றன. அப்பொழுது ஒரு விஞ்ஞானி அவரை பார்த்து கேட்டார், மனித இனத்தை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா டாக்டர் லீக்கி என்று கேட்டார். அவர் சொன்னார், சொல்ல முடியும், மனிதன் இதுவரை கல்லறை கற்களைத்தான் கட்டியிருக்கிறான், நிறைய கல்லறைகளை உருவாக்கியிருக்கிறான். அவனுடைய வேலை மற்றவர்களை அழிக்கின்ற வேலையாக இருக்கிறது என்று நாசுக்காக சொன்னார். உடனே அந்த விஞ்ஞானி கேட்டார், என்ன டாக்டர் லீக்கி, ஏதாவது நல்லது சொல்ல முடியுமா மனிதனை பற்றி என்று கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நல்லது சொல்ல முடியும், மனிதன் அவனுடைய தீய செயல்களை அழிக்கின்ற சக்தியை விட்டுவிட்டு ஆக்கச்சக்தியாக மாறி கடவுளாகவே அவன் மாறிடலாம், அவ்வளவு நல்ல குணம் அவனுக்குள்ளே பொதிந்திருக்கிறது என்று சொன்னார். அப்போ அந்த விஞ்ஞானி கேட்டார், இன்னும் எத்தனை நாள் அவன் அது மாதிரி கடவுள் மாதிரி ஆவான் கேட்டார். சொன்னார், இன்னும் ஒரு 400,000 ஆண்டுகள் ஆகும் என்று சொன்னார். ஸோ ஆகவே மனிதனுக்கு 2 டைமென்ஷன் இருக்கின்ற, ஒன்று அழிக்கின்ற குணம், மற்றொன்று ஆக்குகின்ற குணம், ரெண்டு இருக்குது. ஸோ அந்த இதை நம்ம அழிக்கின்ற குணத்திற்கு அடிமையாக இருக்கிறோம். அதுதான் நாம் நிலத்தின் மேல் போரை தொடுத்திருக்கிறோம், காற்றின் மேல் போரை தொடுத்திருக்கிறோம், நீரின் மேல் போர் தொடுத்திருக்கிறோம், உயிரினங்கள் மேல் போரை தொடுத்திருக்கிறோம். ஏறக்குறைய நாம் இவற்றின் மேல் அதிகமான கோபத்தை காட்டி கொண்டிருக்கிறோம். நிலத்தின் மேல் கோபம் இருப்பதால் தான் நிலத்தை நாம் மாசுபடுத்துகிறோம், அசிங்கப்படுத்துகிறோம், பிளாஸ்டிக் நெகிழிகளை எடுத்து மண்ணின் மேல் வீசுகிறோம், புல்டோசரை வைத்து நோண்டுகிறோம், குத்துகிறோம், நிலத்தை வதைக்கிறோம், மருந்து போடுகிறோம், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட் எல்லாவற்றையும் கொட்டி நிலத்தை சாகடிக்கிறோம். ஏனென்றால் நிலத்தின் மேல் நமக்கு அவ்வளவு கோபம் நமது மரபியல் நிலையே இருக்கின்றது. நீரின் மேல் கூட கோபம் இருக்குது. நீரில் எவ்வளவு கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம கலந்துகிட்ருக்கோம், அதை பலர் செருப்பேட்டு நடிக்கிற மாதிரி நம்ம ஷாம்பூ போடுறது, சோப்பு போடுறது, பிளேட்டு கழுவும்போது இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை போட்டு நாசப்படுத்துறது, எல்லாமே இப்பேற்பட்ட கோபத்தனத்தை நாம் காட்டி கொண்டிருக்கிறோம். 3வது, காற்றில் கூட அதிகமான கோபத்தை நாம் காட்டி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பின்னால் வந்ததே வண்டி, அந்த ஒரு வண்டியே போதும் நமக்கு காற்றின் மேல் எவ்வளவு கோபம் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒரு வண்டியை வைத்துக்கொண்டு புகையை நாம் உமிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது தொழிற்சாலைகள் நமது காற்றின் மேல் வைத்திருக்கின்ற ஒரு கோபத்தை வெள்ளிடை மலை போல காட்டி கொண்டிருக்கின்றன. உயிரினங்கள் மேல் நாம் வைத்திருக்கின்ற கோபத்தை பற்றி சொல்லவா வேண்டும்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் எத்தனை மீன்களை போட்டு வதைத்து கொண்டிருக்கிறோம், எத்தனை கோழிகளை சாவடிக்கின்றோம், எத்தனை ஆடுகளை பலியிடுகின்றோம், எத்தனை மாடுகளும் பன்றிகளையும் போட்டு நாம் அல்லோகோலம் செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், நிலத்தின் மேல் கோபம், நீரின் மேல் கோபம், காற்றின் மேல் கோபம், உயிரினங்கள் மேல் கோபம், அவங்க மேலே கோபம் நீங்கள் பட்டீங்கன்னா அப்போ நீ உன் மேலேயும் கோபம். ஸோ வெளியில் நீங்கள் இவர்களை அழிக்கின்ற பொழுது உங்களுடைய உள்மனமும் அழிந்து கொண்டிருக்கிறது. என்னால் நீ உள்ளே நீ இருக்கின்ற தீமையை தான் நீ வெளியே காட்டி கொண்டிருக்கிற. ஸோ ஆகவே இயற்கையும் நாமும் என்று சொல்லுகின்ற பொழுது இயற்கையும் நாமும் சமாதானத்தோடு வாழ வேண்டும், சமரசம் செய்து கொள்ள வேண்டும், கோப வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும்,
பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதுவரையில் நாம் அடங்கா பிடாரிகளாக இருந்திருக்கிறோம். ஒரே ஒரு உயிரினம், எந்த சட்டத்திற்கும் அடிபணியாத உயிரினம் மனிதன். மற்ற உயிரினங்கள் எல்லாம் அடிபணிந்ததால் தான் இந்த பரிணாம வளர்ச்சியில் இவ்வளவு உயிர்கள் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றியிருக்கின்றன, நாமும் தோன்றியிருக்கிறோம். நாம் முதலில் வந்திருந்தால் ஏறக்குறைய 60 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம வந்திருந்தோம்னா ஒரு உயிரினம் கூட வந்திருக்காது, எதுவுமே தோணும், யானையும் வந்திருக்காது, பூனையும் வந்திருக்காது. முதல்ல வந்தோம்னா நல்ல வேலை நம்ம கடைசியில் வந்தோம், நமக்கு முன்னால் அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம எப்படி, இதுக்கு மேலே எதுவுமே அலோவ் பண்ணலையே. நம்மோட முடிஞ்சுட்டு இந்த உலகம், இதுக்கப்புறம் எந்த உயிரினமும் வேணாம் என்று போர்க்கால நடவடிக்கை எடுத்து நம்ம முயற்சி செய்து நாம் எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருக்கோம். எல்லாத்தையும் அழிச்சிட்டுமே எங்கே இருக்குது, காடுகள் எங்கே இருக்குதுன்னு, நிலமெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி டெசர்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே அழிந்து கொண்டிருக்கிறது, இயற்கையும் நாமும் சண்டையில் இருக்கிறோம். ஆகவே நாமும் இயற்கையும் சமரசம் செய்து கொண்டால், ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டால், நாம் இயற்கை பாற்று கற்றுக்கொண்டால், இந்த இயற்கை எப்படி இந்த பூமியின் சமநிலையை வைத்துக்கொள்ள எல்லா உயிரினங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பூமியை ஒரு சொர்க்கமாக மாற்றுகின்றனவோ, அதேபோல் நாமும் இந்த உயிரினம் இந்த பூமியை சொர்க்கமாக மாற்ற நாமும் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்தால்தான் இந்த பூமியை நாம் காப்பாற்ற முடியும். இயற்கையும் நாமும் இணைய வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. நேயர்களே, நன்றி, வணக்கம்.